அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அனந்தமூர்த்தி ஃப்ரம் எவர் கிரீன் கார்டன் சேனல் கோயம்புத்தூர். ஸோ இந்த வீடியோவில் பேராமெடிக்கல் கோர்ஸினுடைய டீட்டெயில்ஸ், என்னென்ன பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்குது, அது எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ள அப்ளை பண்ணணும், ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணால் அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பேராமெடிக்கல் கோர்சஸ் தமிழ்நாட்டில் என்னென்ன கோர்சஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பி ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்களே, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பிபிடி, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி, அடுத்தது பிஏஏஎஸ்எல்பி, பேச்சுலர் ஆஃப் ஆடியோ ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி, பேச்சுலர் ஆஃப் ஆடியோ ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி, பிஎஸ்சி நர்சிங், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜென்ரலாக, பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, அது ஸ்கேன் சென்டர், எக்ஸ்ரேஸ், எம்ஆர்ஐ இந்த மாதிரி இடத்துல டெக்னீஷியன்ஸ் தேவைப்படுங்க. பிஎஸ்சி ரேடியோ தெராபி டெக்னாலஜி, இங்கே ரேடியோ தெராபி அப்படின்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் ஆகுங்க. அடுத்தது பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பர்ஃப்யூஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி, அதாவது லேப் டெஸ்டிங்லலாம் நிறைய இடத்துல டெக்னீஷியன்ஸ் தேவைப்படுங்க, பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய டெக்னீஷியன்ஸ். பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, அதாவது ஆப்ரேஷன் தியேட்டரில் அசிஸ்டன்ஸாக இருப்பாங்க, மயக்க மருந்து கொடுக்குற இடத்துல இந்த மாதிரி இடத்துலலாம் டெக்னீஷியன்ஸ் தேவைப்படுங்க. பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி, ஹார்ட் அட்டாக், அது ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இல்லைங்களா அந்த இடத்துல, அது இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில் இந்த மாதிரி டெஸ்ட்டு நிறைய எடுப்பாங்க, அந்த இடத்துல பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி கோர்சஸ் டெக்னீஷியன்ஸ் தேவைப்படுவாங்க. பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, ஐசியூவில், இன்டென்சிவ் கேர் யூனிட்டில், பிஎஸ்சி டயாலிசிஸ், அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டயாலிசிஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆனாவோ அல்லது வேறு ஏதாவது இஸ்யூஸ், டயாலிசிஸ் பண்ணுற இடத்துல உங்களுக்கு பிளட் டயாலிசிஸ் பண்ணுவாங்க அந்த இடத்துல தேவைப்படுங்க. பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், அது டாக்டருக்கு அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க, அது மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன், மெடிக்கல் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன்ஸ் எழுதுறக்கு, அவங்க சொல்கிற மெடிசன்ஸை டிராஃப்ட் பண்ணுறக்கு என்னென்ன அசிஸ்டன்ஸ் டாக்டருக்கு தேவைப்படுதோ ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட், அது பார்த்திங்கன்னா இது நிறையா வாண்டட் இருக்குங்க. பிஎஸ்சி ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, அது ஆக்சிடென்ட் ஆனால் எமர்ஜென்சி கேரில் ஆக்சிடென்ட் வார்டு தனியாக வச்சுருப்பாங்க அதுக்கு. ரெசிபிரேட்டரி தெரபி, அது நுரையீரல் சம்மந்தமான இதெல்லாம் ஆஸ்துமா ட்ரபிள் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ரெசிபிரேட்டரி தெரபி, இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நிறையா வாண்டட் இருக்குங்க. அடுதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி, உங்களுக்கு ஐ ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா நிறைய டெஸ்ட் பண்ணுறாங்க பார்க்குறீங்களா, அங்கே இடத்துலமே பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி டெக்னீஷியன்ஸ் தேவைப்படுவாங்க. பிஓடி பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, என்ன சார் ஆக்குபேஷனல் தெரபினா, ஸ்பெசிஃபிக்காக ஒரு சிலதுக்கெல்லாம் நீங்கள் அந்த ரிலேட்டடாக, இப்போ நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருப்பாங்க, ஒரு காது கேட்காதவங்களாக இருப்பாங்க, நிறைய ரிலேட்டடாக நிறைய ஆக்குபேஷன் ரிலேட்டடாக அந்த தெரப்பி நீட் தேவைப்படுங்க, அது மென்டலி டிஸார்டர் அந்த மாதிரி கேசஸ்க்கு நிறைய அந்த ஆக்குபேஷனல் தெரப்பி ஆல்சோ வேர் எவர் இட் நீட்ஸ் த கேன் பி டெக்னீஸ் டெக்னீஷியனாக ஹெல்ப் வச்சுக்குவாங்க. பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜி, அது நியூரோலஜிஸ்ட்டுக்கு அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க, பிஎஸ்சி நரம்பு சம்மந்தமான நியூரோ சம்மந்தமான. அடுத்தது பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷியன், கிளினிக்கல் நியூட்ரிஷன்னா உங்களுக்கு இந்த கிளினிக்கல் அது நியூட்ரிஷன் சம்மந்தமாக உங்களுக்கு அட்வைசஸ் கொடுப்பாங்க, கிளினிக்கல் நியூட்ரிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இதில் ஒரு சில கோர்ஸ் நிறைய வாண்டட் இருக்குங்க, நிறைய இடத்துல இருக்கும். ஸோ ரேடியோ தெராபி, ரேடியோகிராஃபி, இமேஜிங், அது மெடிக்கல் அசிஸ்டன்ட், டெஸ்டிங், லெபார்ட்டரி டெஸ்டிங், ஆப்ரேஷன் தியேட்டர், எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி கோர்சஸ் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த மாதிரி கோர்சஸை நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கலாம். நம்ம டாக்டராக முடியலை, டாக்டருக்கு தேவையான மெடிசன்ஸ் அது நம்மளுடைய மார்க் வாங்க முடியல நீட்டில் அப்படின்னாலும் நம்ம அது சம்மந்தமான வேலைகள் செய்யலாம். அடுத்து நம்ம செல்ஃபாக நம்ம ஆரம்பிக்கலாம், அது சுயதொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், இது சம்மந்தமாக வேலையை கற்றுக்கிட்டு நம்ம சுயதொழில் பண்ணலாம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஃபில்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் 8/11/2021 அப் டு 5 PM. எங்கே அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட் பாருங்கள், www.tnhealth.tngov.in, அதை விட நீங்கள் இந்த வெப்சைட்டில் பாருங்கள் www.tnmedicalselection.org. ஏன் இந்த வெப்சைட்டை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷன் இதில் தான் அதிகமாக மோஸ்ட்லி அப்ளை பண்ணுற மாதிரி வருங்க, அதனால் இந்த வெப்சைட்டை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃபீஸ் வந்து 400 ருபீஸு. இது ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம், அது நம்ம நீட் அப்ளை பண்ண மாதிரி, இன்ஜினியரிங் அப்ளை பண்ண மாதிரி நம்ம லாகின் ஐடி க்ரியேட் பண்ணணுங்க. லாகின் ஐடி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்டர் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி நம்ம பிரிண்ட் எடுத்ததுக்கப்புறம் இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிடுங்க.
பிரிண்ட் எடுத்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் பண்ணி அது ஒரிஜினல் அனுப்பக்கூடாது. செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், இவிஆர் பெரியார் ஹை ரோட், கீழ்ப்பாக்கம், சென்னை. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் ப்ராசஸ், எல்லா மெடிக்கல் சம்மந்தமான கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமே அட்மிஷன் ப்ராசஸ் இங்கே தான் நடக்குதுங்க. கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் காலேஜில் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், டிஎம்இ அப்படின்னு சொல்லுவாங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் நமக்கு ஆல்ரெடி வந்துருச்சு 24th, என்றைக்கு இருந்து 25th அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நம்ம 25th வரைக்கும் எனக்கு ஒர்க் பிஸியாக இருக்கிறனால எந்த இது அப்டேட்டும் பண்ண முடியல. ஆல்மோஸ்ட் அந்த டாஸ்க் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன், டவுன்லோட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 8/11 அன்னைக்கு கூட நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். அது ஃபுல் டீட்டெயில், என்ன டீட்டெயில்ஸ், லாகின் ஐடி க்ரியேட் பண்ணணும். லாகின் ஐடி க்ரியேட் பண்ணி பாஸ்வேர்ட் செட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நம்ம என்டர் ஆகி எல்லா டீட்டெயிலையும் நம்ம கேட்குற டீட்டெயிலாம், ஸ்கூல் டீட்டெயில்ஸ்லேருந்து எந்த ஸ்கூலில் படித்தீங்க எது இது எல்லாமே என்டர் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைனில் சேவ் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி, அதாவது நம்ம ஒன்ஸ் நீங்கள் ஃபைனலாக அது ஃபைனல் சேவ் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. ஸோ தெளிவாக பண்ணணும், பொறுமையாக பண்ணணும், அவசரப்படாதீங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து லாஸ்ட் டெட் ரிசிப்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன், அதாவது நம்ம 8ஆம் தேதியோட ஆன்லைன் அப்ளிகேஷனில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி என்டர் பண்ணிடணும். அதை பிரிண்ட் எடுத்து 1 or 2 days 10/11/2021 நமக்கு ரீச் ஆகிடணுங்க. ஸோ எந்த அட்ரஸுக்கு, த செலக்ட் செக்ரட்டரி, செலெக்ஷன் கமிட்டி, நம்பர் 162 இவிஆர் பெரியார் ஹை ரோட், கீழ்பாக், சென்னை. இதாங்க இந்த அட்ரஸுக்கு நம்ம சேர்ந்துடணுங்க. ஸோ நமக்கு மெரிட் லிஸ்ட்டு, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆஃப், எப்போ கவுன்சிலிங் நடக்கும், எப்போ அட்மிஷன் நடக்கும், இதெல்லாமே பார்த்திங்கன்னா பின்னாடி இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் நீங்கள் மெயினாக பார்க்கக்கூடிய இந்த வெப்சைட், இதெல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ப்ராஸ்பெக்டில் இருக்குது. பட் இன்னொரு வீடியோவில் வேணால் நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எலிஜிபிலிட்டி என்னென்ன மெரிட் லிஸ்ட் எப்போ போடுவாங்க, ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர், மெத்தட் ஆஃப் செலெக்ஷன், கேட்டகரி ஆஃப் சீட்ஸ், ஸ்பெஷல் கேட்டகரிஸ், டியூரேஷன் ஆஃப் கோர்ஸ், ஃபீஸ், எல்லாமே எல்லா டீட்டெயிலுமே இந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்குது. பட் நம்ம ஜென்ரலாக நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ் போட்டாலும் நம்ம ப்ராஸ்பெக்டஸை பொறுமையாக படிக்கிறது இல்லைங்க. ஸோ அதனால் பொறுமையாக இந்த ப்ராஸ்பெக்டஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். tnmedicalselection.org போயிட்டு ப்ராஸ்பெக்டை டவுன்லோட் பண்ணுங்கள், ஃபுல் டீட்டெயில் படித்து பாருங்கள். யாராவது நீங்கள் நமக்கு ஒருவேளை MBBS போக முடியல, MBBS படிக்க முடியல, BDS படிக்க முடியல, ஒரு நம்ம அது சம்மந்தமான படிப்பு படிக்கலாம்னு நினைக்கிறவங்க, புரியுதுங்களா? ஸோ ஃபார்மர் பேச்சுலர் ஆஃப் பேராமெடிக்கல் கோர்சஸ், மருத்துவ சம்மந்தம் பாட்ட அலைடு சயின்சஸ், அப்போ அது சம்மந்தமாக நீங்கள் இந்த கோர்சஸ் எல்லாமே நீங்கள் தாராளமாக படிக்கலாம். இதுக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாற்று வழி, அதாவது நம்ம மருத்துவம் மட்டும்தான் நம்ம போய் ஆகணும்னு கிடையாதுங்க. ஒருவேளை கிடைக்கலன்னா அடுத்து மருத்துவ சம்மந்தமான படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை நீங்கள் இருக்கீங்க, பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ஸோ இந்த மாதிரி எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டாஸ்க் முடிஞ்சதுனால இனிமேல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.